வெளிநாடுகளில் விளையும் டிராகன் பழம், குளிர் பிரதேசங்களில் விளையும் அத்தி பழம் உள்ளிட்ட பழ வகைகளை வறண்ட பூமியில் விளைவித்து சாதனை படைத்துள்ளார் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி. கொரோனா காரணமாக மக்களும் தினசரி உணவில் விட்டமின் சி வகை உணவுகளை எடுத்துக் கொள்கின்றனர். எலுமிச்சை, நெல்லி, ஆரஞ்சு என விட்டமின் சி பழங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போனாலும் அதை அதிகம் கொண்ட டிராகன் பழத்தை சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை உடனடியாக அதிகரிக்கிறது. இது தவிர இரத்த அணுக்களை அதிகரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை அருப்புக்கோட்டை அருகே நரிக்குடி விடத்த குளத்தில் வறண்ட நிலத்தில் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி பயிரிட்டு வருகிறார் எம்பிஏ பட்டதாரியான அமர்நாத். 85 ஏக்கர் வானம் பார்த்த வறண்ட பூமியை வாங்கி அத்தி பழத்தை பயிரிட்டுள்ளார். பலமுறை தோல்வி கண்டாலும் விடாமுயற்சியாக பல்வேறு வேளாண் அறிஞர்களின் ஆலோசனையை பெற்று வறண்ட பூமியில் இயற்கை முறையில் அத்தி பழத்தை விளைவித்து அதிக மகசூல் ஈட்டியுள்ளார். மேலும் வெளிநாடுகளில் விளையும் டிராகன் பழத்தை பரிசோதனை முறையில் பயிரிட்டு அதிலும் வெற்றி கண்டுள்ளார். தோட்டக்கலைத்துறை உதவியுடன் 5 பண்ணை குட்டைகளை அமைத்து தன்னுடைய நிலத்தில் விழுகின்ற மழைநீர் ஒரு சொட்டு கூட வெளியே செல்லாமல் சேமித்து செடிகளுக்கு பாய்ச்சுகிறார். பல்வேறு நோய் எதிர்ப்பு சக்திகளை அளிக்கக்கூடிய டிராகன் பழத்தை ஏராளமானோர் இவரிடம் முன்பதிவு செய்து வாங்கி செல்கின்றனர். இது என்னன்னா, ட்ரைலேண்ட் ஏரியால கல்டிவேஷன் பண்றதுன்றது கொஞ்சம் கடுமையான வேலை தான். அது ஆனால் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இது என்னென்னா, ட்ரைலேண்ட் ஏரியா போர் போட்டால் தண்ணி வந்துடும், அதனால நம்ம வந்து போரில் தண்ணி வர வரைக்கும் நம்ம பாட்டு என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற நோக்கம் கிடையாது. அது வந்து கொஞ்சம் மனசாட்சியோட கொஞ்சம் தண்ணி வந்து யூசேஜ் வந்து ரொம்ப சிக்கனமாக ஒரு சொட்டு நீரை போட்டு அதுக்குமா பண்ணைக்குட்டையெல்லாம் அமைச்சு மழை நீரை சேகரித்து அதுக்கப்புறமா பண்ணோன்னா நல்லாயிருக்கும்.